வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னா, பிபிஎல்ல அஞ்சாவது மேட்சான சிட்னி தண்டருக்கும் நம்ம வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்குமான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எதுவும் அப்டேட் இருந்தாலும் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஷன் லெவன் ஸ்போர்ட்டஸ் ஆப் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பெஸ்ட்டான ரெண்டு அப்ளிகேஷனை தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் நடக்கக்கூடிய மேட்ச். ஸோ அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி ரெண்டு வெள்ளிக்கிழமை ரெண்டு மேட்ச் இருக்குது, ஒரே ஒரு மேட்ச் தான் சொல்லி லீடர் போர்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அது 11:35 இது மதியம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச்சு. ஸோ டெய்லி 1:45 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினச்சி மிஸ் பண்ணிடாதீங்க அது 11:35 மேட்சை. ஸோ இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிட்னியிலே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மேட்சில் சொன்ன மாதிரி மெல்போர்னில் ரெண்டு கிரவுண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்னிலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரவுண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டுங்கிறது வேறு, இந்த சிட்னி பிச்சுங்கிறது வேறு. ஸோ ரெண்டையுமே குழப்பிக்காதீங்க, நல்ல கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்னி கிரவுண்டுனாலே பொதுவாக பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ எந்த டீம் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா குறையாமல் 160 ரன் அடிக்க ட்ரை, ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பவுன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இந்த கிரவுண்டை வந்து பெருசாக ஒன்றும் சொல்லலை. எல்லாமே பார்த்திங்கன்னா பவுலர்ஸுக்கும் சாதகமாக இருக்கும், பேட்ஸ்மேனுக்கு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டு சீசனில் 4 மேட்ச் நடந்தது, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு பிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்சில் 3 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பேட்டிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு சிட்னி தண்டர் எடுக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக ஒரு கிராண்ட் லீக் டீம் போடுங்க, அதனால தான் பிச்சு ரிப்போர்ட் யூஸ் ஆகும். மற்றபடி ஸ்மால் லீக்லலாம் பிச்சு ரிப்போர்ட் வந்து பெருசாக இம்பாக்ட் வந்து உருவாக்காது. ஸோ கிராண்ட் லீக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேசிங் டீம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க, 4ல் 1 டைம் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா 4ல் 3 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் 195, லோவஸ்ட் ஸ்கோரே பார்த்திங்கன்னா 142 தான். ஸோ அதனால் ஈஸியாகவே இந்த கிரவுண்டில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதிகமாக சேஸ் பண்ண ஸ்கோரே 151, அந்த ஒரு மேட்சும் பார்த்தீங்கன்னா 151 ரன் சேஸ் பண்ணாங்க. விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சில் ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1 மடங்கு அதிகம். ஸ்பின்னர் 1 விக்கெட் 1 மேட்சில் எடுக்காங்கன்னா ஃபாஸ்ட் அதே மேட்சில் 2 விக்கெட் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4 மேட்சில் டோட்டலாக நமக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 4 மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 48 விக்கெட் கிடச்சிருக்கு ஸ்பின்னர் ஃபாஸ்ட் ரெண்டு சேர்த்து. அப்போது ஒரு மேட்சுக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 12 விக்கெட்டு விழுது ஆவரேஜாக. அப்படின்னா நீங்கள் பவுலர்ஸுக்கும் நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நம்ம தாராளமாக. ஸோ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி நம்ம டீம் போடணும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ இந்த டீம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டீம். ஸோ பாசிபிள் லெவன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சேம் பாசிபிள் லெவன் தான் இறக்குவாங்க இந்த மேட்ச்லேயும். ஷார்ட்டு, பெர்லன், லின்னு, ஆடம் கோஸு, கிராண்ட் கோமு, நெல்சனு, கெல்லி, அடுத்து ரஷித் கானு, வாகரு, பீட்டர் ஷெரீனு, தோரண்டன். ஸோ இந்த 11 பேர் தான் கரெக்டாக சேமாக இந்த மேட்ச்லேயும் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆப்ஷன் யாருக்கெலாம் இந்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ இந்த டீமில் வந்து யாருக்கெலாம் பார்த்திங்கன்னா டபுள் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஷார்ட்டுக்கு மட்டும்தான் டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம சொல்லியிருந்தோம் அடிச்சண்டைக்கு பயங்கரமாக ஆடுவார்ன மாதிரி 84 ரன் ப்ளஸ் 2 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. ஸோ ஏதோ ஒரு பேட்டிங்கில் வந்து சூப்பராக பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவார். அதனால தான் இந்த டபுள் ஆப்ஷன் பிளேயரை நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுவும் குறிப்பாக இந்த பிபிஎல் சீசனுக்கு. ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். நீங்கள் போயிட்டு ஓடிஐக்கு போயிட்டு நீங்கள் ஆல்ரவுண்டராக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட, T20 இன்டர்நேஷ்னல் மேட்சில் நீங்கள் ஆல்ரவுண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட இந்த பிபிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டருக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் கோம் இருக்காரு. ஸோ கிராண்ட் கோம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போலிங் பண்ணார். நான் கூட லாஸ்ட் வீடியோவில் 2 ஓவர் போலிங் பண்ணலாம் அப்படின்னா, பட் 3 ஓவர் போலிங் பண்ணியிருக்காரு ப்ளஸ் அவருக்கு அந்த பேட்டிங் வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் கோம்க்கும் நீங்கள் நல்லா ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷித் கான் வர்றாரு, அவர் ரொம்ப லேட்டாக தான் வருவார் பொதுவாக.
ஸோ அதனால் ரஷித்கான் நம்ம ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்க தேவையில்லை. ஸோ அதனால் இந்த ரெண்டு பேர் தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா யார் டெத்தில் போலிங் பண்ணுவோம், யார் ஸ்டார்டிங்கில் போலிங் பண்ணுவோம், யார் கம்ப்ளீட்டாக ஓவர் பண்ணுவா டிஎஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டெத்தில் யார் போலிங் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் ஷெடில்க்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, டோரங்டனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, ஏகருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி யாரும் பார்த்திங்கன்னா பெருசாக டெத்தில் வந்து போலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த மூணு பேருமே டெத்தில் போலிங் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகர் ஸ்டார்ட் பண்ணுவார், மிடில் வந்து பார்த்திங்கன்னா ரஷித்கானோட அட்டாக் இருக்கும். ஸோ ரஷித்கான் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது ஓவர் ஆறாவது ஓவர் இந்த மாதிரி டைத்தில் அவரோட அட்டாக் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் விக்கெட் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்திங்கன்னா ரஷித்கான் வந்து மூணு விக்கெட், நம்ம வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டோரங்டன் மட்டும் தான் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மேட்ச்சில், பட் யாருமே அவரை எடுக்கலைங்கிறதுனால நம்ம சேஃபாக வின் பண்ண தான் செஞ்சோம். இந்த பிபிஎல்லும் 100% கிளீன்ஷிப் கிடச்சிது அடிலைட் மேட்ச்சில் செகண்ட் மேட்ச்சில். ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் என்னோட டீம் யூஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் அண்ட் டெத் பவுலர் பார்த்தாச்சு. கம்ப்ளீட்டாக பவுலிங் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகர் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் மேட்ச் பவுலிங் பண்ணல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இவருக்கு மூணு ஓவர், இவருக்கு மூணு ஓவர், ஸோ ரெண்டு ஓவர் கிடைக்குதா, அந்த ரெண்டு ஓவரை யார் போட்டான்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பவுலிங் பண்ணிட்டார். ஸோ அதனால் நாலு ப்ராப்பரான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அஞ்சாவது ஆப்ஷனில் கிராண்ட் ஹோம் இருக்கார், ஃபிஃப்த் ஆப்ஷனில், சிக்ஸ்த் ஆப்ஷனில் தான் ஷார்ட் இருக்கார். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவே வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக பவுலிங் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஷித்கான் வந்து கம்ப்ளீட்டாக போலிங் பண்ணுவார்னு சொல்லலாம். பீட்டர் ஷெடில், தோரங்கன், தென் மூணு பேருமே கம்ப்ளீட்டாக போலிங் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி பிக் பண்ணிட்டோம். வெதர்லேண்டை பொறுத்த வரைக்கும் ஆடிக்கும் அம்மாசைக்கும் அடிக்கக்கூடிய பிளேயர். பத்து மேட்ச் நடக்குன்னா ஏதாச்சும் ரெண்டு மேட்ச் இல்லைன்னா பத்தில் ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார். எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் நம்பலைன்னா லாஸ்ட் வருஷம் அவரோட லேண்டர் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பாருங்கள், அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த ரெண்டு மேட்ச்லையும் இப்போ பத்தில் ஏதாவது ரெண்டு மேட்ச் அடிப்பார்னால அந்த ரெண்டு மேட்ச்சில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக்கில் போட்டிருந்தீங்கன்னா வின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிளேயர் தான். அடிச்சாலேயும் பார்த்தீங்கன்னா 100, 80, 70 இந்த மாதிரி தான் ஸ்கோர் போனார். இல்லைன்னா 1, 15, 18 இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணார். அதான் வேலாண்டை பொறுத்த வரைக்கும் லின்னும் ஓரளவுக்கு நல்ல பிளேயர். மோஸ்ட்டாக யாருமே லின்னை ட்ராப் போடணும்னு நினைக்க மாட்டாங்க. லின்னு எப்படி பிபிஎல் ஆடுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்டர்நேஷ்னல் ஐபிஎல் இதெல்லாம் தோறது இல்லைங்க, பிபிஎல் வந்து லின்னு வந்து உண்மையில் ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் 41. ஆடம் யோசுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் கொஞ்சம் நின்று நிதானமாக ஆடுவார். இந்த 100லனா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 40 வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இந்த நெல்சன் கெல்லி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்கிற லெவலுக்கு கிடையாது. ஸோ அதனால் ஸ்மால் லீக்கில் தான் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டு லின்னு ஆடம் கோஸ் இந்த மூணு பேருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து கிராண்ட் ஹோம் வேணும்னா ஆடம் கோஸை வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது டெமோ டீம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கான வந்து இது எல்லாமே இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இதே டீமோட தான் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலெக்ஸ் கேல்ஸு, ஜிலிக்ஸு, ரிலி ரூசோ, ஷாங்கா, ரோஸு, சாம்ஸு, டேவிட்ஸு, க்ரீனு, ஃபருக்கி, சாந்து, டாகட். ஸோ இந்த 11 பேரோட தான் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷாங்காக்கு இருக்குது, சாம்ஸுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீனு ரொம்ப லேட்டாக ஆடுவார். ஸோ அதனால் நம்ம க்ரீனை வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் நம்ம சொல்ல வேணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷாங்காவும் சாம்ஸு. ஸோ சாம்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய பவுலர், ப்ளஸ் ஷாங்கா பார்த்தீங்கன்னா 1 ஓவர் தான் போலிங் பண்ணியிருக்காரு, பட் அவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போலிங் பண்ணலாம் நண்பா. அதுக்கு மேலே அவர் வந்து போலிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 போலிங் ஆப்ஷன் இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 6வது போலிங் ஆப்ஷனில் தான் இந்த டீமில் இருக்கிறார். ஸோ அதனால் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அன்றைக்கி பால் சரியாக எடுபடலைன்னா தான் ஷாங்கா போலிங் பண்ணுவார். இல்லைன்னா 1 ஓவர் தான் மேக்ஸிமம், 1 இல்லை 2 அதுக்கு மேலே போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஸோ ரெண்டு பேர் தான் டபுள் ஆப்ஷன் பிளேயர் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் போகலாம். பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி. ஸோ இந்த இதில் பார்த்துலாம் டிஎஸ்சின்னு உங்களுக்கு புரியும், டெத்து ஸ்டார்டிங் கம்ப்ளீட்டாக யார் 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாங்கிறத பார்த்துலாம். ஸோ டெத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே 1 ஓவர் ஷேர் பண்ணி போகிறாங்க. சாம்ஸ் 1 ஓவர் போடுறாரு, ஃபரிக்கு 1 ஓவர் போடுறாரு, ஷாந்து 1 ஓவர் போடுறாரு. ஸோ அந்த 16-20 பார்த்திங்கன்னா ஆளுக்கு 1 ஓவர் அப்படிங்கிற கணக்கில் தான் பவுலிங் பண்ணுறாங்க. இவர் தான் ஸ்டாம்ப்ஸ் தான் 2 ஓவர் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே 1 ஓவர் போடுறாங்க. ஸோ அதனால் பாருங்கள் லாஸ்ட் மேட்ச்சு ஃபரிக்கு 2 விக்கெட்டு, ஷாந்து 2 விக்கெட்டு, சாம்ஸ் 2 விக்கெட், 4 ஓவர் பவுலிங் பண்ணி
கம்ப்ளீட்டாகவும் அந்த சீல கம்ப்ளீட்டாகவும் பார்த்தீங்கன்னா சாம்சன் ஆல் ஓவர் பவுலிங் பண்ணிடுவார், ஃபரிக்கு பவுலிங் பண்ணிடுவார், சாந்தும் பவுலிங் பண்ணிடுவார். ஸோ கிரீனும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவார். ஸோ இந்த 4 பேருமே 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் ஒருத்தருக்கு வேணால் 1 ஓவர் குறைக்கலாமே தவிர மற்றபடி பெருசாக யாருக்குமே ஓவர்லாம் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேல்ஸ் கண்டிப்பாக இந்த மேட்ச் நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஜிலிக்ஸ் தான் விக்கெட் கீப்பரில் வந்து பெஸ்ட்டாக இருக்கார். நெல்சனை கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து உண்மையில பெஸ்ட் பிளேயர். ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த 2 பிளேயர்ஸையும் நீங்கள் வந்து இதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ரிலி ரூசோவ் நான் ஏற்கனவே சொன்னேன், அடிச்சன்னைக்கு நல்லா அடிப்பார், இல்லைன்னா டக்கு. இந்த மாதிரி பிளேயர் தான் ரிலி ரூசோவ். ஏதாச்சும் நீங்கள் இந்தியா கூட நடந்த சீரீஸ் கூட பாருங்கள், 2 T20 10 ரன் கூட ஆடலை, ஆனால் கடைசி T20 100 அடிச்சார்ல. ஸோ அந்த மாதிரி தான் ரிலி ரூசோவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாங்காவை நம்ம எடுத்துருவோம். அலெக்ஸ் ரோசோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப்பில் உள்ள பிளேயர்ஸ் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத அன்னைக்கு அலெக்ஸ் ரோஸ் வந்து நல்லா ஆடி கொடுப்பார்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து 28 ரன் ஆடி கொடுத்தாரு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த டேவிட்ஸ்லாம் நமக்கு வந்து தேவையே இல்லை, பெருசாலாம் ஒன்றும் ஆட மாட்டார். ஸோ இப்போ டெமோ டீம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும் எப்படி நம்ம டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் 2 பேரும் ஓப்பனர்ஸ் எடுத்தாச்சு, ப்ளஸ் 2 டவுன் பிளேயர் ஷாங்காவே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ரில்லி ரூசோவை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், அது ஒரு பெரிய மைனஸ், அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சாம்ஸு, ஃபரிக்கி, ஷாந்து 3 பேருமே டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், கம்ப்ளீட்டாக 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ ஒருவேளை ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு அடிலேட்டை பொறுத்த வரைக்கும் லின்னு ஆடம்ஸ் 2 பிளேயர் எடுத்திருக்கோம் ஷார்ட். ஸோ 3 பேட்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு கவர் ஆகிட்டு. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் 4 ஓவர் கம்ப்ளீட்டாக பவுலிங் பண்ணுவார், கிராங்கோ ஒரு 2 ஓவர்னாலும் ஷார்ட் ஒரு 2 ஓவர்னாலும் ஒரு 8 ஓவர் தான் உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த டீம்லேருந்து ஃபரிக்கி சாந்து 3 பேர் வேண்டாம் ஷாங்காவும் இருக்கார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் குறைச்சிட்டு அடிலேட்டில் வந்து பீட்டர் ஸ்டெடிலையோ இல்லை ஆகரையோ இல்லை டோரங்டன் யாரையோ ஒரு ஆளை ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரில்லி ரூசோவ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா லின்னு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரில்லி ரூசோவ் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம், ஏன்னா லின்னு வந்து அடிச்சனைக்கு நல்லா ஆடுவார். ஸோ அன்றைக்கு மிஸ் பண்ணிங்கன்னா போச்சு. ஸோ ரில்லி ரூசோவும் நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். ஸோ கொஞ்சம் அதில் கவனமாக பார்த்துக்கோங்க. எஸ்எல்ஐ பொறுத்த வரைக்கும் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டு சாம்ஸு. ஸோ இவங்க தான் கேப்டன் வந்து ஷார்ட்டை ட்ரை பண்ணுவாங்க, வைஸ் கேப்டன் வந்து சாம்ஸை ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேர் சாம்ஸை கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டையும் ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக 100 பேர் ஃபேண்டஸி விளாட்றாங்கன்னா 99% தான், 1% வேணால் ரஷித் கானை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ரிஸ்க்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இந்த 3 பேர் தான் ஸ்மால் லீக்கில் இந்த மேட்ச்சில் பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாருமே காமனாக போடக்கூடியது. ரிஸ்க்காக போடணுன்னா வேணால் நீங்கள் வந்து ஷாங்காவை வேணால் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜிலிக்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க, ரேன்கோமை ட்ரை பண்ணிக்கோங்க, ஆடம் ரோஸை ட்ரை பண்ணிக்கோங்க, வாசகரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். இந்த எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ், ஏன்னா அடிச்சன்னைக்கு பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம நம்மளோட 5வது பிபிஎல் மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.